செப்டம்பர் 19ஆம் தேதி ஐபிஎல் போட்டிகள் தொடங்குவதாக ஐபிஎல் நிர்வாகக்குழு தலைவர் பிரிஜேஷ் பட்டேல் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். செப்டம்பர் 19ஆம் தேதி போட்டி தொடங்க உள்ள நிலையில் நவம்பர் 8ஆம் தேதி இறுதி போட்டி நடைபெறும் என்றும் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சார், ஊருக்குள்ள உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கனால தான் பார்க்குள்ள கூலிங்கா பீர் கிடைக்குது. மழை பீர் தானே சொல்லுவாங்க. மழையும் தண்ணி தான், பீரும் தண்ணி தானே சார். சாகடியும் தண்ணி தான், மொண்டு கொடுத்தா குடிப்பியா? ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த போட்டிகள் நடைபெறும் எனவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். என்ன மாதிரி துபாய்க்கு போனமா? ஒரு 3 வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட அடிச்சமா, செட்டில் ஆனமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசா குமாரியே. ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் 19ஆம் தேதி ஐபிஎல் தொடர் தொடங்கும் என்றும் செப்டம்பர் 19ல் தொடங்கி நவம்பர் 8 வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஐபிஎல் தொடர் நடைபெறும் என்றும் ஐபிஎல்லின் நிர்வாகக்குழு தலைவர் பிரிஜேஷ் பட்டேல் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். என்னங்காது இப்படி ஆயி போச்சு? அழுவாவீங்க. எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. விரைவிலேயே எந்தெந்த அணிகள் எந்தெந்த அணிகள் கூட என்னென்னு மோதுது அப்படின்ற அந்த கால அட்டவணையும் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். I'm waiting. நிச்சயமாக கிரிக்கெட் ஆக்டிவிட்டிஸ் பெருசா இந்த வருஷம் ரசிகர்கள் பார்க்க முடியாத ஒரு சூழல்ல ஐபிஎல் அனைத்து சர்வதேச வீரர்களும் பார்க்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் போட்டி வந்து நடக்க போகுது அப்படின்றது கிரிக்கெட் ரசிகர்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கு. ஏற்கனவே கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்கிற காரணத்தால தான் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் குறிப்பா ஐபிஎல்லும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அரசு ஒப்பந்தங்களை பெற மத்திய அரசு வகுத்துள்ள புதிய பாதுகாப்பு விதிகளால் சீனாவைச் சேர்ந்த நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சீனாவிலிருந்து வரும் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு தானியங்கி முறையில் ஒப்புதல் அளிப்பதற்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. அதற்கு முன்னரே அந்நிய நேரடி முதலீட்டு வழியில் இந்தியாவில் முதலீடு செய்துள்ள சீன நிறுவனங்கள் அரசு ஒப்பந்தங்களை பெற வேண்டுமானால் புதிதாக பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறையால் சீனாவைச் சேர்ந்த செல்போன், கம்ப்யூட்டர் மற்றும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். ஸ்மார்ட் போன் தயாரிக்கும் ஜியோமி, ஓப்போ, தொலைத்தொடர்பு கருவிகள் தயாரிக்கும் ஹுவாவே மற்றும் இசடிஇ, மின்துறையைச் சேர்ந்த டாங்ஃபேங் மற்றும் சைனா லைட் அண்ட் பவர் ஆகிய சீன நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகளை கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் எனப்படும் ஆன்லைன் பொது கொள்முதல் தளத்தில் விற்பனை செய்ய வேண்டுமானால் புதிதாக ஒப்புதல் மற்றும் பதிவு பெற வேண்டும். உள்துறை, வெளித்துறை அமைச்சக அதிகாரிகள் அடங்கிய குழு இந்த ஒப்புதலை தர வேண்டும் என்பதால் சீன நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தெரியுமா? கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க.